வணக்கம், குட் மார்னிங், வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ. இது உங்க வெங்கடேஷின் ரெயின்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வானிலை அறிக்கை ஒரு நேரலையா உங்களுக்கு சற்று தாமதமாகத்தான் வரும். ஏனென்றால் நம்ம ஊர்ல இல்லை, இந்த தான் நம்ம சென்னைக்கு திரும்பி வந்திருக்கோம். அதனால உங்களுக்கு இந்த வானிலை அறிக்கை கொடுப்பதற்கு சற்று தாமதமாக இருக்கும். ஆகையால இந்த ரெயின்மேன் ஸ்டுடியோ சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நல்லுணங்களையும் வருக 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 என்று அன்புடன் நான் அழைக்கிறேன். இந்த சேனலுக்கு, இந்த வீடியோவுக்கு நீங்க முதல் முறை வரீங்கன்னா கண்டிப்பா ஒரு சின்னதா லைக் ஒன்று போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த பிறகு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப சிம்பிள். ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருக்கிறது. அது எந்த திசையில் நகர போகிறது, தமிழகத்தில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கக்கூடும், இந்திய அளவில் மழை வாய்ப்பு எப்படி இருக்கக்கூடும் அப்படிங்கிற பற்றின ஒரு முன்னோட்டமும், இன்றைய கனமழை வாய்ப்புள்ள பகுதிகள் எவை எவை அப்படிங்கிறத பற்றின ஒரு வரையறுக்கப்பட்ட வானிலை அறிக்கையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறமா இன்னொரு சரணம் இருக்கிறது. அந்த சரணத்தை பற்றின ஒரு சின்ன அப்டேட்டும் இதில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நமக்கு பொறுத்தவரையிலையும் வெப்பசலன மழை எப்படிலாம் இருக்கக்கூடும் அப்படிங்கிறத பற்றியும் இதை பார்க்க போகிறோம். ஆகையில எங்கேயுமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அது மட்டுமில்லை, இன்றைக்கு மழை எங்கெல்லாம் பெய்ந்த காலை 8:30 மழை பெய்த மழையின் அளவு பற்றியும் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வேண்டி வரும். ஆகையில கண்டிப்பாக இந்த சேனலில் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு காட்டிருக்கக்கூடிய இந்த காற்றின் வானிலை படம், அதாவது இது என்சம்பிள் மெம்பர்ஸ்னுடைய ஒரு MSLP சொல்லக்கூடிய ஒரு அழுத்தத்தின் புகைப்படம். அதாவது இப்போ வட ஆந்திர பகுதியில் விசாகப்பட்டினத்திற்கு அதை அருகே நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மாலை அல்லது இரவு அது நகர்ந்து கடற்கரையை கடந்து நிலப்பகுதிக்குள் சென்று மத்திய பிரதேசம் போபால் பகுதியில் சென்று அது மீண்டும் குஜராத் வரை சென்று பாகிஸ்தான் அருகே அது வலுவிழக்க கூடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதாவது இது நேராக இந்த டயக்னல் ஆக்சிஸில் தான் கிராஸ் ஆக போகுது. அதனால் பார்த்திங்கன்னா காற்றின் சுழற்சி இப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நமக்கு மழை கொஞ்சம் இருக்க தான் செய்யும். ஆனால் வெப்பசலன மழை வரக்கூடிய நாட்களில் நம்மளுக்கு குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும். தென்மேற்கு பருவமழையின் லீவர்ட் ரெயின்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்பில் ஓவர் ரெயின்ஸ் சொல்லக்கூடிய அந்த மழை தான் நமக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். இதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்ன விஷயம் பார்க்கலாம். இப்போ குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆந்திரப்பிரதேசம் விசாகப்பட்டினத்திற்கு ஒட்டிய பகுதியில் இருக்கு. இன்று மாலை அல்லது இரவு கடையை கடந்து அது குஜராத்தை நோக்கி மத்திய பிரதேசத்தின் போபால் வழியாக செல்லும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதன் காரணமாக கேரள பகுதிகளில் அநேகமான பகுதிகளில் பற்றாக்குறையாக நிலவி கொண்டிருந்த பல பகுதிகள், தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கன்னியாகுமரி நாகர்கோவில் பகுதிகளில் நல்ல கனமழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் மிகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. கனமழை தமிழகத்திலையும் இருக்கிறது, அது எங்கெங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் அடுத்த 24 மணி நேரத்திற்கான ஒரு வானிலை அறிக்கை. அந்த 24 மணி நேரம் பொறுத்தவரை வெப்பநிலை அனைத்து மாவட்டங்களிலையும் இயல்பை ஒட்டிய வெப்பநிலை தான் பதிவாகக்கூடும். இந்த தூத்துக்குடி பாளையங்கோட்டை தென் தமிழகத்தில் மட்டும் கொஞ்சம் இயல்பிலிருந்து 1 டிகிரி விலகி 35-36 டிகிரி வரையிலுமான வெப்பநிலை பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இன்றைய மழை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, கனமழை பொறுத்தவரை கன முதல் மிக கனமழை இருக்கக்கூடிய இடங்கள் நாகர்கோவில், கன்னியாகுமரியில் மிதமானது முதல் கனமழையும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய அந்த பகுதிகளில் கன முதல் மிக கனமழை இருக்கக்கூடும். விருதுநகரின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென்காசி இந்த பகுதிகளில் எல்லாமே மிதமானது முதல் கனமழை, குற்றாலம் பகுதிகள் எல்லாம் மிதமானது முதல் சற்றே கனத்த மழை இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும். அதே மாதிரி தென்காசியின் அநேக பகுதிகளில் நல்ல மழை நீக்கி இருக்கும். விருதுநகரின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கனமழை இருக்கக்கூடும். அதே மாதிரி திண்டுக்கல்னுடைய மேற்கில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கொடைக்கானல் பகுதிகளில் பல இடங்களில் இன்று மிதமானது, சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். வால்பாறை, உதகமண்டலம், சின்னக்கல்லாறு, அவலாஞ்சி இந்த பகுதிகளில் எல்லாம் கனம் முதல் மிக கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். நேற்று இரவு அவலாஞ்சி பகுதியில்
ஏழு எம்எம்மா இருந்த நேற்று முழுவதும் 7 மில்லிமீட்டர் இருந்த மழை நேற்று ஒரு நைட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா 80 மில்லிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதை விட இன்று சற்று கூடுதலாக பதிவு அடுத்த 2-3 நாட்களுக்கு சற்று கூடுதலாக பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்து கொங்கு பகுதிகள் எடுத்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், சேலம், மேட்டூர், பவானி, சத்தியமங்கலம் வனப்பகுதிகள் எல்லாம் மிதமான மழை பதிவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். பொள்ளாச்சி இந்த பகுதிகள், பாலக்காடு, கணவாய் பகுதிகள், தாராபுரம் இந்த பகுதிகள் எல்லாம் லேசானது மிதமான மழை, மதியான பகுதிகளில் மிதமான மழை பதிவாகக்கூடும். நாமக்கல், ராசிபுரம் இந்த பகுதிகள், சின்ன சேலம் இந்த பகுதிகள், சேலம் பகுதிகளில் லேசானது அல்லது மிதமான மழை சற்றே பதிவாகக்கூடும். திண்டுக்கல், மதுரை, விருதுநகரின் கிழக்கு மாவட்டங்கள், சிவகங்கை பகுதிகளில் இன்று மிதமான மழை பதிவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரத்தின் உட்புற மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் சில இடங்களில் லேசான மழை பதிவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். புதுக்கோட்டை, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், கும்பகோணம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, கரூர் மாவட்டங்கள் இங்கே எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லேசானது அல்லது மிதமான மழை, மிதமான மழைக்கு வாய்ப்பு சற்று குறைவு, லேசான மழை தான் அதிகமாக இருக்கக்கூடும். கள்ளக்குறிச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, திருவண்ணாமலை இந்த பகுதிகள், திருவள்ளூர் இந்த பகுதிகளில் லேசான மழை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேகமூட்டத்துடன் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கக்கூடும். அடுத்து கடற்கரை மாவட்டங்களில், வட மாவட்டங்கள்ல எடுத்தோம் அப்படின்னா வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் பகுதிகளில் லேசான மழை பதிவாவதற்கு அல்லது மிதமான மழை பதிவாவதற்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். சென்னையின் ஒரு சில பகுதிகள், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் பகுதிகளில் அங்குமிங்குமாக மிதமான மழை பதிவாகக்கூடும். நேற்று இரவு பெய்த மாதிரி ஒரு கனமழை இன்று எதிர்பார்ப்பது சற்று கடினம். இருந்தாலும் ஏன்னா வெஸ்டர்லீஸ்ன்னு சொல்லக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்றினுடைய வேகம் அதிகரிப்பதனால இந்த பகுதிகளில் எல்லாமே லீவர்ட் சைடுன்னு சொல்லக்கூடிய மலைமறைவு பிரதேசங்களில் நம்மளுக்கு இந்த வெப்பச்சலன மழை குறைந்து இந்த டைரக்ட் ஸ்பில்ஓவர் ரெயின்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த காற்று அதிகமாக வீசும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய தென்மேற்கு பருவமழையினுடைய மழை தான் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். ஸோ இந்த தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் தான் கன முதல் மிக கனமழை எதிர்நோக்கி இருக்கக்கூடும். ஸோ மற்ற பகுதிகளில் மிதமான மழை அங்கும் இங்குமா தான் பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். இது தமிழகத்தின் நிலை. கேரளாவில் அநேகமான இடங்களில் இன்று காலை முதலே பார்த்தீங்கன்னா மிக கனத்த மழை பதிவாகிட்டு வருது. குறிப்பாக கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் மிக மிக ஜாகிரதையாக இருக்கும். காற்று மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் அடுத்த 3 நாட்களுக்கு கனத்த மழை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். குறைந்த காற்றழுத்த தலைமை பகுதி வங்கக்கடல் பகுதியில் ஊடுருவதனால வங்கக்கடல் பகுதியில் உள்ள மீனவர்களும் ஆழ்கடலுக்கு செல்லாமல் பொறுமையுடன் ஒரு அடுத்த 2 நாட்களுக்கு இருப்பது நல்லது. அப்படியே நீங்கள் போனாலும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். முடிந்தால் தவிர்ப்பது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஸோ கேரளாவின் அநேகமான பகுதிகளில் கனமழை, மிக கனத்த மழை இருக்கக்கூடும். திருவனந்தபுரம், காயங்குளம், கொல்லம், எர்ணாகுளம் பகுதிகள், எர்ணாகுளம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கனம் முதல் மிக கனமழை பதிவாகக்கூடும். இடுக்கி மாவட்டங்கள் பல்வேறு பகுதிகளில் மேகங்கள் ஸ்டக்காகி நிற்குது. ஸோ அதனால் அங்கே கனத்த மழை பெய்துக்கிட்டு வருது. மொட்டம் மாலம் மூலமட்டம், பைனாவு, மூவட்டுப்புழா, தொடுப்புழா, செங்கனச்சேரி, சபரிமலை பகுதிகள், ரன்னி மாவட்டங்கள் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு செய்தி இந்த பகுதிகளில் எல்லாம் இன்று கனம் முதல் மிக கனத்த மழை பதிவாகக்கூடும். கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு பகுதிகளில் அதுவும் வந்து இந்த காவேரி தலைக்காவேரியை ஒட்டிய வள்ளூரா இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கனம் முதல் மிக கனத்த மழை, சில இடங்களில் மிக கனத்த மழையே பதிவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. அடுத்த 3 நாட்களுக்கும் இதே நிலைமை கேரளாவில் தொடர்வதற்கான வாய்ப்பு உண்டு. இதன் காரணமாக கேரளாவின் இந்த தொய்வு நிலை மற்றும் பற்றாக்குறை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன மழை சற்று குறைந்தே காணப்படும். மழை அங்கும் இங்குமா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். கடலோர மாவட்டங்களில் சில பகுதிகளில் லேசான அல்லது மிதமான மழை பதிவாவதற்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய தமிழக பகுதிகள், தென் தமிழக பகுதிகளில் அதிகமான மழை நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது விருதுநகர், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர், ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல் இந்த மாதிரி பகுதிகளில் நம்ம கொஞ்சம் மழை எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கர்நாடகத்தில் பெங்களூர் பகுதிகளுக்கும் இன்று நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கும். நேற்று இரவு நல்ல மழை பெய்தது
பெங்களூர்லேருந்து கிராஸ் பண்ணி வரும்போது நான் சென்னை வரும் வர வர வர்ற வரையிலும் பார்த்தீங்கன்னா நல்ல மழை அங்கங்கே பெஞ்சிக்கிட்டே இருந்தது, கண்டினியூஸ் ரெயின்ஸ் இருந்துகிட்டே இருந்தது. அது மாதிரியான ஒரு நிலைமை இன்று இரவும் பெங்களூருக்கு வர வாய்ப்பு இருக்கும். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் சில பகுதிகளில் மட்டும் கனமழையும், மற்ற ஏனைய பகுதிகள் மைசூர், தும்கூர், அரிசிக்கரை, ஹரியூர் இந்த பகுதிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிதமான மழை பரவலாக பதிவாவதற்கான வாய்ப்புகள் இன்றும் நாளையும் பிரகாசமாக தெரிகிறது. இதுதான் மழையுள்ள அப்டேட்டு. ஸோ ஆல் இண்டியா லெவல் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அடுத்த 24 மணி நேரத்துக்கு அப்படின்னா, மும்பை மற்றும் அதனை சுற்றியுள்ள கடலோர பகுதிகள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். நாசிக், மகாபலேஸ்வர் இந்த பகுதிகள், கிட்வாட் இந்த பகுதிகள்லாம் கனமழை. மத்திய பிரதேச மாவட்டங்கள், உத்தரப்பிரதேசத்தின் தென்கிழக்கு தென் மேற்கு பகுதிகள், வடமேற்கு பகுதிகள் மற்றும் ஒரிசாவின் சில பகுதிகள், ஆந்திரா ஹைதராபாத்லாம் இன்னைக்கு கனமழை பதிவாவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கக்கூடும். அதே மாதிரி ராமகுண்டம், அதாவது இன்டீரியர் ஆந்திரா, கோஸ்டல் ஆந்திரா, இன்டீரியர் தெலுங்கானா இந்த பகுதிகளில் மிக கனமழை பதிவாவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் தெரிகிறது. இந்த மாடல்ஸ் பொறுத்தவரையும் கிளியராக சொல்கிறது ஒரு விஷயம்தான், தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் கனமழை இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படின்னு தான் கணிக்கிறது. அது வரக்கூடிய நேரங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும், இது அந்த காற்றின் திசையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் காரணமாக ஏற்பட்ட மழை தான் இதுக்கு காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத காட்டுது. ஸோ சுழற்சி இப்பொழுது கடலுக்கும் தரைக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் இந்த இடத்துல நிலவி கொண்டு இருப்பதனால இந்த மழை வாய்ப்பு ஏற்படுது. குறிப்பாக நீங்கள் இந்த இடம் பார்க்கலாம், வடகேரள பகுதிகள் வடகேரளா, அதாவது காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு, மூணார் பகுதி, சாரி வயநாடு பகுதிகளில் மிக கனத்த மழை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்கு. ஸோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய மலை சார்ந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், நிலச்சரிவுக்கான அபாயம் அதிகமாக இருக்கு. ஸோ கேரளா, வடகேரளாவில் இருப்பவர்கள் மிக 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 விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு கோழிக்கோடு, திருச்சூர் கோழிக்கோடுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் இது. மாலை அல்லது இரவு நேரங்களில் தான் மிக கனத்த மழை பெய்யக்கூடும். அந்த நேரங்களில் நம்மளுக்கு பல, அதாவது வெளிச்சம் கூட இருக்காது அந்த நேரங்களில், பல ஹர்டில்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் விழிப்புணர்வாக இருப்பது மிக 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 சால சிறந்ததாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோள். ஸோ இந்த வீடியோஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோவில் பல விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதாவது நம்மளுடைய இன்றைய கனமழை வாய்ப்புகளில் பகுதிகள் என்னென்ன எப்படி அப்படிங்கிறத பற்றினா நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுன்னு இருப்பீங்க. சில பேர் நேற்று என்கிட்ட நான் ட்ரெயினில் வரும்போது கேள்வி கேட்டிருந்தாங்க, சார் எப்படி சார் இதுக்கு சொல்கிறீங்க, மழை எப்படி வரக்கூடும் அப்படின்னு நீங்கள் எப்படி சார் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு. இப்போ நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து இந்த கோடு மாதிரி வரது பாருங்கள், இது வந்து ட்ராஃப் லைன் சொல்லுவாங்க. இந்த ட்ராஃப் லைன் நம்மளுக்கு இந்த சுழற்சி வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த குறைந்த காற்றழுத்த சுழற்சி இங்கே இருக்குது, அதை சுற்றி வீசக்கூடிய இந்த ட்ராஃப் லைன் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இந்த 1004 MB அதனுடைய இது நம்மளுக்கு வந்து வந்துட்டுருக்கு. ஸோ சென்னை கரெக்டாக அந்த பார்டரில் கட் ஆகுது. அந்த இடத்துல காற்று நார்த் வெஸ்டர்ன் லைசன்ஸ் சொல்லக்கூடியது, ப்ளஸ் கன்வர்ஜன் ஜோன், காற்றினுடைய வேகமும் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 24 knots. சில இடங்களில் குறைஞ்சும் இருக்குது, இந்த இடம் பார்த்தீங்கன்னா 20 knots இருக்குது, இந்த இடங்களில் 18 knots இருக்குது. அதனால தான் வந்து மாடல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தென் சென்னை பகுதிகளில் மழையை காட்டுது, இந்த இடத்துல சற்று காற்று கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல எல்லாம் காற்றினுடைய வேகம் கூடுதலாக இருக்குது. ஸோ மேகங்கள் அங்கேயும் வரும், ஆனால் காற்று கம்மியாக இருப்பதனால இந்த பகுதிகளில் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த ட்ராஃப் லைன் இப்படி போகுது, காற்று பார்த்தீங்க அப்படின்னா தென்மேற்கு திசையிலிருந்து வீசுது இந்த காற்று. ஸோ இந்த இடத்துல சில உராய்வுகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக காட்டுது. ப்ளஸ் கன்வர்ஜென்ஸ் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா இன்று மாலை இரவு நேரங்களில் கடற்கரை ஒட்டிய பகுதி, அதாவது நேற்று மாலை நீங்கள் பார்த்த மாதிரி தான் கடற்கரை ஒட்டி